அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு 13 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்புக்கு காத்திருக்கிறது நாமக்கல் மருத்துவக் கல்லூரி. மாணவர்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ள நாமக்கல் மருத்துவக் கல்லூரியை வட்டமிடுகிறது இந்த கழுகு பார்வை. மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு அதிமுக செய்துள்ள மகத்தான பணிகளை வரலாறுகள் பொன் எழுத்துக்களில் தாங்கும். அப்படி நாமக்கல்லில் ஒரு பாகுபலியாக உருவாகி தன் கல்வியியல் கம்பீரத்துடன் நிற்கிறது நாமக்கல் மருத்துவக் கல்லூரி வளாகம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறம் 37 ஏக்கர் பரப்பளவில் 338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க கடந்த ஆண்டு தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. கடந்த 2020 மார்ச் 5 முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு 13 கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரி வகுப்பறை கட்டடம், நிர்வாக கட்டடம், டீன் அலுவலகம், ஆடிட்டோரியம், கேன்டீன், உயர்மின் அழுத்தாரை, மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கான விடுதி, மருத்துவர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கான குடியிருப்பு என சகல வசதிகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. 2021-22 கல்வியாண்டில் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்பது அப்போதைய தமிழக அரசின் இலக்கு. அதன்படி மருத்துவ மாணவர் சேர்க்கை அங்கீகாரத்திற்காக புதியதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை கடந்த 5 சென்னை மருத்துவக் கல்வி இயக்குநர் அலுவலக அதிகாரிகள் நாமக்கல் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்து சென்றுள்ளனர். நடப்பு ஆண்டில் 150 இடங்களுக்கான மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பாலாஜி.